இன்னைக்கு நம்ம காளான் வச்சு ஒரு ரோட் சைட் காளான் தான் பார்க்க போறோம். ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம இப்ப ரோட் சைட் காளான் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேபேஜ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜ் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நம்ம கட் பண்ண கேபேஜை வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 200 to 250 கிராம் இருக்கும். ஸோ இதே அளவுக்கு வந்து நம்ம இப்போ காளானையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கரெக்டாக ஒரு 250 கிராம் இருக்கும். நாலு ஸ்பூன் மைதா எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், இதையும் பண்ணது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தேவைக்கேற்ப, உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன், ஸோ கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பகோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அடங்கிடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வாவ், நல்லா பக்கோடா மாதிரி அழகாக இந்த இலையில போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பக்கோடாஸ்லாம் ரெண்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து வேக வைக்கும் போது தடிதடியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுலேயே வந்து வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம். ஸோ காளானுக்கான பேஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது பொரியும் போதே 1 கப் அளவுக்கு ஆனியன். ஸோ நான் 5 பேருக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆனியன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் வந்து பெரிய சைஸில் 3 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து சாட்டே பண்ணக்கூடாது. லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் நம்ம வந்து வதக்கிட்டால் போதும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து 1 கப் அரைச்ச தக்காளி. ஸோ தக்காளி வேணாம் நினைக்கிறவங்க வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், பனி மிளகாய் தூள், கரம் மசாலா தேவைக்கேற்ப, எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட காளான்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாவ், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோஸ், ஓகே நம்மளோட ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட் ரோட்டு கடை காளான் சேம் டேஸ்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணுமா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.